எல்லோருக்கும் வணக்கம். ஏய், யாருப்பா நீங்க எல்லாம்? நாங்க தொடர்ந்து வித்துக்கிட்டே இருக்கோம், நீங்க தொடர்ந்து வாங்கிக்கிட்டே இருக்கீங்க. இன்னைக்கும் எஃப்ஐஎஸ் பாத்தீங்கன்னா 1725 கோடிக்கு வித்துருக்காங்க, நம்ம ஆளு 1000 கோடிக்கு வாங்கியிருக்காங்க. இதுல ஒரே ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, இந்த பேட்டர்ன் வந்து பிரேக் அவுட் ஆயிருக்கு. இது என்ன திடீர்னு பார்த்தா ஏலியன் மண்டை மாதிரி இருக்கு. புது பேட்டர்ன் கண்டுபிடிச்சிடலாமா? ஏலியன் பண்ற மாதிரியே இருக்கு. சரி பரவாயில்ல, எப்படியும் ஒரு பிரேக் அவுட் அப்படின்றது ஆகி தொடர்ந்து மேல் நோக்கியே இருக்கு. டிஏஸ் இறங்கவே விட மாட்டேன்றாங்க மார்க்கெட்டை. இன்னைக்கு நம்மளுடைய ஷேர் மார்க்கெட் வந்து சர்க்கஸ்ல செய்யற ஜிம்னாஸ்டிக் மாதிரி மேலே நெளிஞ்சு நெளிஞ்சு, முதல்ல காலையிலேயே டவுன் ஆனா அப்புறம் மறுபடியும் ரெக்கவரி, அப்புறம் மறுபடியும் டவுன், அப்புறம் மறுபடியும் ரெக்கவரின்னு ஒரு வாழ்க்கையிலே இருந்து கடைசியில் 46 பிளஸ்ல தான் க்ளோஸ் பண்ணியிருக்கான். எல்லாத்தையும் முக்கியமான விஷயம், 19500 மேல க்ளோஸ் பண்ணியிருக்கான். இதுக்கே அவனை ஏ சூப்பர்ப்பா அப்படின்னு பாராட்டி கைதட்ட வேண்டியதா இருக்கு. இந்த சமயத்தில் குளோபல் மார்க்கெட்ஸ் எல்லாம் பார்த்தோம்னா ரொம்ப ஃபிளாட்டா இருக்கான். யூரோப்பியன் மார்க்கெட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபிளாட்டா இருக்கா. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னாக்கா, அமெரிக்கா மார்க்கெட்ல இருந்து என்ன க்ளூ கிடைக்குது அப்படின்றத பொறுத்து தான். ஸோ அமெரிக்க மார்க்கெட்டுடைய க்ளூவை பொறுத்து தான் நாளைக்கு மற்ற மார்க்கெட்டுகள் இயங்கும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. இன்னைக்கு ஷேர் மார்க்கெட்ல முக்கியமா எந்த ஷேரை கவனிக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா ஜீல் கம்பெனி தான் கவனிக்கணும். திடீர் திடீர்னு குண்டு போடுறதா அந்த ஷேர்னுடைய வேலை. திடீர்னு ஏதாவது ஒரு நியூஸ் சொல்லுவான், திடீர்னு ஏதாவது ஒரு நியூஸ், இப்போ கூட ஒரு நியூஸ் வந்துருக்கு. இந்த சமயத்தில் நம்ம முக்கியமாக என்ன கவனிச்சு பார்க்கணும்னா, இவன் சப்போர்ட் பாயிண்ட்லேருந்து சரியா 170 ரேஞ்சிலிருந்து 270 வந்துட்டான், சரியா 100 ஏறி வந்துட்டான். இப்போ இந்த இடத்துல பிரேக் அவுட் ஆகி இன்னொரு 100 ஏறுவானா, இல்லை இந்த பிரேக் அவுட் ஆகி இந்த ரேஞ்சிலேருந்து மறுபடியும் 100 இறங்குவானா அப்படின்றது யாருக்குமே தெரியல. யார் எப்படியோ கெஸ் பண்ணுறீங்க அப்படின்றது பாருங்க. என்னால் சத்தியமே இதை முடிவெடுக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம்னு தான் சொல்லுவேன். ஏன்னா பொதுவாக நியூஸ் இருந்ததுன்னா அவள் தொடர்ந்து மேல் நோக்கி 100 ஏறதான் வேணும், நம்பர் 1 பாயிண்ட். ரெண்டாவது, அவள் பிரேக் அவுட் ஆகிற மாதிரி வந்துட்டு ஆல்மோஸ்ட் பிரேக் அவுட்டில் தான் இருக்கா. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் பிளஸ் 100 ஏறணும் அப்படின்றது என்னுடைய கருத்து. ஆனாலும் பாருங்க, இவனுடைய வரலாறு என்ன சொல்லுதுன்னா, மேலே ஒரு உச்சிக்குன்னு வந்தால் சம்மந்தமே இல்லாமல் இறங்குறதா இவன் வேலையா இருக்கு. ஆக மொத்தம் இருக்கிறதுலேயும் ஒரு குழப்பு குட்டி இன்னைக்கு தான், இப்போதான் பேர் வைக்கிறாங்க. ஒரு குழப்பு குட்டி யாரு அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஜீல் கம்பெனி தான் அப்படின்றதுல எந்த மாற்று கருத்து இல்லை. இந்த சேர வச்சிருக்கிறவங்களாம் உண்மையிலேயே தெய்வங்கள் தான் நண்பர்களே. வரலாறு வச்சு தான் எதிர்காலம் எழுதப்படுது அப்படின்றாங்க. அது மாதிரி மியூச்சுவல் ஃபண்டில் ஒரு வரலாறை வச்சு ஒரு ரூல் ஆஃப் 15 அப்படின்றது ஒன்று உருவாக்குறாங்க. அதாவது நீங்கள் தொடர்ந்து 15,000 15 வருஷத்துக்கு 15% வட்டிக்கு கொடுக்கக்கூடிய மியூச்சுவல் ஃபண்டில் போட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு 1 crore சம்பாதிக்கிறது ரொம்ப ஈஸி அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இது வரலாறுல நடந்திருக்கு. ஒரு உதாரணத்துக்கு எழுத்துப்பூர்வமாக அதாவது கால்குலேஷன் படி போட்டு பார்க்குறோம்னு வச்சிங்களேன், 15% ரிட்டர்ன் கிடைக்குது. 15 போட்டோம்னா ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட 1 crore அப்படின்றது நம்மளுக்கு கிடைச்சிருது. ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் புதுசாக கல்யாணமானவங்க, அல்லது புதுசாக வேலை கிடைச்சி வெளிநாட்டுக்கு போன என்ஆர்ஐஸு, அல்லது புதுசாக மேனேஜர் பதவிக்கு உயரத்துக்கு போனவங்க, அல்லது புதுசாக தொழில் தொடங்கினவங்க நல்ல லாபத்துக்கு வந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி இருக்கிறவங்களாம் மாதம் ஒரு 15,000 50-50 இண்டெக்ஸ் இல்லையோ, அல்லது நீங்கள் ஏதாவது ஒரு ஸ்டாக்கை செலக்ட் பண்ணி எனக்கு இந்த ஸ்டாக் மேலே வரும்னு தோணுது, நல்லா ஃபண்டமெண்டல் ஸ்ட்ராங்காக இருக்கா, ஒரு உதாரணத்துக்கு எஸ்பிஐ பேங்க்கு, அல்லது HDFC பேங்க்கு, அல்லது IDFC ஃபர்ஸ்ட் பேங்க்கு, இது போன்ற பங்குகள்லாம் மேலே வரும் அப்படின்ற மாதிரி நீங்கள் நினச்சி இந்த 15-15 ரூல் வந்து மியூச்சுவல் ஃபண்டில் தான் நடக்கணும்னு அவசியம் கிடையாது. அது நம்ம எந்த ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டாக இருந்தாலும் சரி, 15% தொடர்ந்து கன்சிஸ்டண்டாக ரிட்டர்ன் கொடுக்குது வருஷ வருஷம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த 1 crore அப்படின்றது கிடைக்கும். வெறும் மாதம் 15,000 15 வருஷம் போட்டாவே அப்படின்றத நான் தெரிவிச்சுக்கிறேன். நண்பர்களே, இந்த அமரராஜ பேட்டரி ஷேர் யாராவது வச்சுருக்கீங்களா? ஒரு சூப்பரான ஒரு நல்ல நியூஸ் ஒன்று இருக்குது. அதாவது நீங்கள் இவ்வளோ நாள் வாங்கி ரொம்ப சோகமாக வந்துட்டு இருப்பீங்க, ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இந்த அமரராஜ பேட்டரி என்ன ஆகுது அப்படின்னா, கரெக்டாக சப்போர்ட்டில் வந்து கொஞ்சம் பச்சையாக மேலே ஏறி வர்றான். அதாவது ஒரு புல்லிஷ்னஸ் காமிக்கிறாங்க, சப்போர்ட்டும் எடுத்திருக்கா. இதுக்கு முன்னாடியெல்லாம் வந்து 2023 ஒரு இடவை இந்த லோ ரேட் வந்துட்டு அப்புறம் மேலே ஏறியிருக்கான். இந்த முறையும் இந்த 650 மேலே ஏறினான்னா மேபி ஒரு 730-750 வந்து உங்களுக்கு சந்தோஷம் தரக்கு வாய்ப்பு இருக்கிறதா நான் பார்க்குறேன். யோசிச்சு பாருங்க நண்பர்களே, இன்னைக்கு மார்க்கெட்டே ஒரு சாதா மார்க்கெட், இன்னைக்கு ஃபாரினர்ஸ் வித்து வச்சிருக்காங்க. பட் இருந்தாலும் நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் 219 ஷேர் வந்து உச்சத்தில் போய் உச்சம் அடைஞ்சிருக்கான். அதில் யார் முக்கியமாக கவனிக்கணும்னாக்கா இந்த MMTC தொடர்ந்து 2-3 பன்மடங்கு மேலே ஏறி MMTC இன்னைக்கு இயர்கை அப்படின்றது தொட்டுட்டா. இந்த சமயத்தில் இந்த ஆஷாபுரா மினரல்ஸ் வச்சிருக்கிறவங்களுக்கு தான் உண்மையிலேயே அடிச்சது லக்கி பிரைஸ். இவன்லாம் கீழே படுத்து கிடந்தான். இப்போ நீங்கள் ஜூன் மாதம் எடுத்து பார்த்தீங்கன்னா கூட வெறும் 119 ரூபாயில் படுத்து கிடந்திருந்தான் ஜூன் ஜூலையில் கூட.
அதுக்கப்புறம் என்ன நினைச்சானா ஏது நினைச்சானோ ரெண்டே மாசத்துல 262 ரூபா வந்திருக்கான். ஸோ இது மாதிரி தான் ஒவ்வொரு பங்குகளும் நம்ம எதிர்பார்க்கிறோம். பட் இப்படி போட்ட போனால் டபுள்ன்றது ஒரு மாசத்துல வர்றது ரொம்ப ரேர். 6000-7000 ஷேர் இருக்கு, அதுல வந்து இந்த மாதிரி டபுள் ஆனது வெறும் 50-100 கைவிட்டு எண்ணிடலாம். பட் இந்த சமயத்தில் நம்மளுக்கு என்ன முக்கியமா வேணும்னாக்கா, இவங்கிட்ட இருந்து நம்மளால 10% சம்பாதிக்க முடிஞ்சுதா, எந்த ஒரு பிரேக் அவுட்லயும் நம்மளுக்கு 10% கொடுத்துருக்கானா அப்படின்றது நம்ம பார்த்தோம்னா நம்மளுக்கு ஃபெயிலியர் அப்படின்றது ரொம்ப கம்மியா வரும். ஸோ 10% அப்படின்றது எல்லா ஷேருமே கொடுக்குறான், ஆனா டபுள் பண்ணி விடுறது சில பேர் தான் கொடுக்குறான். அது நம்ம வச்சிருக்கிறோமா அப்படின்றதான் முக்கியம். அதே மாதிரி இன்னைக்கு மொத்தமாக 10 ஷேர் தான் 52 வீக் லோவில் கீழே போய் படுத்து கிடக்கிறான். அதில் முக்கியமாக கவனிக்க வேண்டியது இந்த ஏரோஃப்ளெக்ஸ் தான். இது சமீபத்தில் தான் லிஸ்டிங் ஆச்சு, லிஸ்டிங் ஆகிறப்பவே நல்ல கெயின் தான். அப்போ கொடுத்துட்ருந்தா கூட ஓரளவுக்கு நல்ல லாபத்தில் கொடுத்துருக்கலாம், வச்சுருந்தா இப்போ லாபம் குறைவாக தான் இருக்கும். இந்த சமயத்தில் 52 வீக் லோ அப்படின்னு போன வாரங்களில் இந்த வாரங்களில் வந்த ஷேர்கள்லாம் வந்து இன்னைக்கு 52 வீக் லோ லிஸ்ட்டில் வரல. இனி அடுத்த வாரங்க இது வரானா இல்லையா அப்படின்றது தெரில. அப்படியே ஸ்லோவாக கொஞ்சம் கொஞ்சமாக பிக்கப் ஆவானது போல். பட் என்ன இருந்தாலும் இவனு 5% ஏறினா தான் நம்ப முடியும், இல்லைன்னா மறுபடியும் இந்த லிஸ்ட்டில் அடுத்த வாரங்க இது வந்தாலும் வந்துருவானுங்க சொல்ல முடியாது. நண்பர்களே, இந்த டாடாஎல்க்ஸி ஷேர் யாராவது வச்சுருக்கீங்களா? பொதுவாகவே டாடா பங்குகள் வந்து சப்போர்ட்டில் ஒரு யூ-டர்ன் போடக்கூடிய ஆளுகு தான். இவனுடைய சப்போர்ட் வந்து 7200 ரேஞ்சில் சப்போர்ட் இருக்குது, ஆல்ரெடி ஒரு 200 ரூபா யூ-டர்ன் போட்டு ஏறிட்டான். தொடர்ந்து மேலே ஏறினாக்கா ஒரு 8000 வரைக்கும் போகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதா தான் நான் பார்க்குறேன். ஸோ டாடாஎல்க்ஸி வச்சுருக்கிறவங்களுக்கு ஒரு சந்தோஷம் தான். ஆஹா, அருமை, இப்போதாங்க பேசிகிட்டு இருந்தோம் ஜூப்ளின் ஃபுட்டு, ஆனால் நியூஸ் வருதுங்க. G20 மாநாடுனால வந்து சாப்பிட்றவங்கலாம் வந்து ஜூப்ளின் ஃபுட்டுலேருந்து அதிகமாக ஆர்டர் பண்ணி சாப்பிடுவாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு நியூஸ் வந்துச்சு. உடனே டப்பக்கு நானும் இதை வாங்கி வச்சுருந்தேன். இன்றைக்கி என்ன ஒரு ஆச்சரியம், ஜூப்ளின் ஃபுட்டு வந்து நான் வாங்கி வைக்கிறதுக்கு முக்கியமான இன்னொரு காரணம் என்னென்னா, இவன் சப்போர்ட் ரேட்டில் இருந்தான். சரி, ஒருவேளை சன் டிவி இவனையும் நம்ம ஒரே ஆங்கிளில் தான் நம்ம பார்த்துட்டு இருந்தோம், சன் டிவி மேலே வந்துட்டான், ஜூப்ளின் ஃபுட் இன்னும் மேலே வரலையே, ஒருவேளை வந்துருவானோ அப்படின்ற மாதிரி அந்த நியூஸும் சப்போர்ட்டும் ஜாயின் பண்ணி வந்த சமயத்தில் நான் எடுத்தேன். ஒரு 6-7% கொடுத்துட்டான், இன்னும் கொஞ்சம் மேலே என்ன பிடிச்சி விற்று விட்டுருவேன், ஒரு 580 வந்தா கூட போதும் தான். நண்பர்களே, பாவம், இந்த எஸ் பேங்க் ஷேர் நேத்து தான் எகிரி குதிச்சு மேலே வந்தான், ஆனால் அவன் இன்னைக்கு டிடி படுக்க வச்சுட்டாங்க, ஆல்மோஸ்ட் 2.5% இன்னைக்கு டவுன். ஏன் இவன் இறங்கியிருக்கான்னா உங்களுக்கு தெரியாது, இல்லை இவனுக்கு பல கோடி வராக்கடன்கள்லாம் இருந்தது. அதை என்ன பண்ணாங்க, அசட் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனிக்கு நாங்கள் விற்று விட்டுறோம் அப்படின்ற மாதிரி சொல்லி விற்று விட்டுட்டாங்க. சரி, அதை சும்மா வித்துவிடக்கூடாது இல்லையா. ஸோ கிட்டத்தட்ட 40-50,000 கோடி வருமானம் உள்ள சில வராக்கடன்களை கொண்டே அவங்களுக்கு விற்கும்போது அவங்களுக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னாக்கா, அந்த ஸ்டாக்ல வந்து 10% கொடுத்துட்டாங்க. இவங்க வராக்கடன்களை வந்து ஜேசி ஃப்ளவர்ஸ் ஏஆர்சி அப்படின்ற அசட் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனிக்கு வித்து விட்டாங்க. அதுக்கு பதிலாக அந்த கம்பெனியிலிருந்து 10% கொடுத்துட்டாங்க, நம்மளுக்கு சோழி முடிஞ்சுது அப்படின்ற மாதிரி அவங்களுக்குள்ள பேசிட்டாங்க. பட் இப்போ அந்த எஸ் பேங்க்ல வந்து இல்லை, அந்த வராக்கடன்களை வந்து இவங்க ஏதாவது ஒன்று மாற்றலாம், நெகோசியேஷன் பண்ணலாம்லாம் அப்படின்ற மாதிரி ரூமர் போயிட்டு இருந்திருக்கும் போல. உடனே எஸ் பேங்க் வந்து என்னன்னு சொல்லிட்டாங்க, ஒரு தன்னிலை விளக்கம் கொடுத்துட்டாங்க. இங்கே பாரு, எங்ககிட்ட இருக்கிற வராக்கடன்களாம் உங்களுக்கு மாற்றி விட்டுட்டோம், இதுக்கப்புறம் அதில் செட்டில்மெண்ட்டுக்கோ நெகோசியேஷனுக்கோ எங்களுக்கு எந்த சம்மந்தம் இல்லை, எங்களுக்கு கிடைச்சிருக்கிற ஒரே ஆதாயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, அந்த அசட் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனியில் 10% எங்களுக்கு ஷேர் ஹோல்டிங்காக இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு தன்னிலை விளக்கம் கொடுத்துட்டாங்க. இந்த விளக்கம் கொடுத்ததுக்கப்புறம் தான் அவன் கும்பா பாட்டு பாடி ஒரு 2.5% இறங்கி கிடக்கிறான் பாவம். நண்பர்களே, இன்னைக்கு இந்த பாம்பே டைன் ஷேர் வந்து மூக்கு மேலே விரல வைக்கிற மாதிரி 9.02% ஏறியிருக்கான். என்ன காரணம்னா, அவங்களுக்கு ஒரு பிரச்சனை ஒன்று இருந்தது. இந்த பாம்பே டைன்க்கும் ஆக்சிஸ் பேங்க்குக்கும் இடையில ஒரு சின்ன பிரச்சனை இருந்தது. அந்த பிரச்சனை வந்து ஈஸியாக செட்டில்மெண்ட் பிரச்சனையெல்லாம் முடிச்சு விட்டாங்க. அப்படி முடிச்சு விட்டதுனால இந்த பாம்பே டைன் வந்து ஆல்மோஸ்ட் 10% ஏறிட்டான். ஆக்சிஸ் பேங்க் என்னன்னு கேட்குறீங்களா? அதில் இப்படி ஒரு நல்ல விஷயம் நடந்ததுக்கு உண்டான அறிகுறியே காணும். அவன் 1 ரூபா 15 பைசா இறங்கி கிடக்கிறான். உங்களை இன்னைக்கு சர்ப்ரைசிங்காக ஐடிசி வந்து டவுனில் இருந்தவன் இன்னைக்கு மேலே ஏறி 11 பாயிண்ட் நம்மளுடைய நிஃப்டி மேலே ஏற்றிருக்கான். 46 பாயிண்ட் இன்னைக்கு நம்ம நிஃப்டி மேலே ஏறிச்சுன்னா அதில் பிக்கெஸ்ட் கான்ட்ரிபியூஷன் பார்த்தா ஐடிசி தான், இது உண்மையிலேயே பாராட்டப்பட வேண்டியது. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா இந்த இன்ஃபோசிஸ் எல்லாம் மேலே ஏறி வந்திருக்கான். இந்த சமயத்தில் வந்து நம்மளுடைய மார்க்கெட்டை வந்து யார் கீழே இறக்கி விட்டா, நேற்று எப்படி 100 பாயிண்ட் ஏறினா அதே மாதிரி இன்னைக்கு 100 பாயிண்ட் மேலே ஏறி விடாமல் இன்னைக்கு யார் கீழே பிடிச்சி இழுத்து விட்டா அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா, இந்த ஹெச்டிஎஃப்சி பேங்க் தான். இந்த ஹெச்டிஎஃப்சி பேங்க் மட்டுமே தன்னந்தனியே 16 பாயிண்ட் இன்னைக்கு மார்க்கெட்டை மேலே ஏற விடாமல் பண்ணியிருக்கு. நண்பர்களே, யாராவது மிட்கேப் மியூச்சுவல் ஃபண்டில் பணம் போட்டு வச்சிருக்கீங்களா? அப்படியே சந்தோஷத்தில் துள்ளி குதிச்சுட்டு இருப்பீங்களே. நம்மளோட இண்டெக்ஸ்லாம் எடுத்து பார்த்தோம்னு வச்சிங்களேன், 50-50 லார்ஜ் கேப்பை விட மிட்கேப் ஆகட்டும், மிட்கேப்லாம் மிட்கேப் 100ல 1% ஏறியிருக்கானுங்க. ஸ்மால் கேப் ஆகட்டும், லார்ஜ் கேப்பை வந்து அவுட் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. ஸோ கண்டிப்பாக மிட்கேப் இண்டெக்ஸில் பணம் போட்டு வச்சவங்க ஜாலியாக இருப்பீங்க. பையன் ஓவராக ஆடுறான், அவனுக்கு கால் கட்டு போட்டு விடுங்க அப்படின்னு அந்த காலத்தில் சொல்லுவாங்க. ஆனால் அப்படி கால் கட்டு போட்டாலும் ரொம்ப ஓவராக ஆடுறவங்களாம் இருக்காங்க. அதே மாதிரி தான்
ப்ரைஸ் பேண்ட் அப்படின்றது கொண்டு வரதே எதுக்குன்னா 20% உங்களுடைய ப்ரைஸ் பேண்ட் இருக்கு, அந்த 20% போய் தொட்டு ரொம்ப ஓவர் ஆடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ப்ரைஸ் பேண்டை குறைச்சி 10% குறைச்சி விடுறாங்க. அப்போ அடங்காம இந்த ஜிஎம்ஆர் இன்ஃப்ரா வந்து சத்தியமா வேற லெவல் இன்னைக்கு. ஸோ இந்த ஜிஎம்ஆர் பவர் அண்ட் இன்ஃப்ரா அப்படின்ற ஷேர் நம்ம எடுத்து பார்த்தோம்னு வச்சுங்களேன், இன்னைக்கு அவன் 10% மேலே ஏறியிருக்கான். ஆக மொத்தம் ஒரு வருஷத்துல பார்க்கும்போது உச்சத்துக்கு வந்துட்டா பாருங்க வந்துடுறானுங்க. நம்ம தொடர்ந்து இந்த 15x15 ரூல் நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, அந்த 15x15 ரூல்ல நம்ம தொடர்ந்து படத்தை போட்டுட்டே வந்துட்டு இருக்கும் பொழுது அது ஸ்டாக்கா இருந்தாலும் சரி மியூச்சுவல் ஃபண்டா இருந்தாலும் சரி அந்த 15 வருஷம் போட்டுக்கிட்டே இருக்கணும். திடீர்னு நம்மளையே அறியாம வந்து நம்ம போட்ட பணமே உள்ள பெரும்பாலான பணம் இருக்கும், அந்த பணம் வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ணதுனாக்கா கண்டிப்பா நம்மளுக்கு லாபம் அப்படின்றது வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதா அந்த அது ஒரு ரூலாவே கொண்டு வந்துட்டானு பாருங்க. மியூச்சுவல் ஃபண்ட்ல 15 ரூல் என்ன அப்படின்னு கேட்டோம்னாக்கா ரூல் ஆஃப் 15ங்கிறது இதுதாங்க அப்படின்ற மாதிரி ஹிஸ்டரியிலேயே நிரூபிச்சிருக்கானு. அப்ப அது வந்து நம்ம எஸ்ஐபி அப்படின்ற முறையில நம்ம தொடர்ந்து முதலீடு பண்ணிட்டே இருந்தோம்னாக்கா ஒரு நல்ல ஸ்டாக்கா இருக்கும் பொழுது அவன் அடிவாரத்துல போய் படுத்து கிடந்தாலும் திரும்பி மேல வரும்போது நம்ம லாபகரமா மாறிடுறோம். இன்னொரு பங்கு பாருங்க இந்த ஜேபி அசோசியேட்ஸ், இவனும் வந்து பாத்தீங்கன்னாக்கா இப்ப 14 ரூபா வந்துட்டான். என்ன ஒரு அநியாயம், கலக்கு கலக்குன்னு கலக்குறானுங்க. ஆக மொத்தம் இவனுல வந்து ஒரு பிரைஸ் பேண்ட்ல கொண்டு போய் பிரைஸ் பேண்ட கம்மி பண்ணாலும் சரி இன்னைக்கு பெரிய அளவுல வந்து சூப்பரா மேல வந்துட்டானு. ரெண்டுல எனக்கு என்னமோ இந்த நசாரடெக் ஷேர் வச்சிருக்கிறவங்களுக்கு லாங் டேர்ம்ல ஒரு 70-80% மேல லாபம் கிடைக்கிற மாதிரி எனக்கு கண்ணுக்கு தெரியுது. அவன் வந்து இன்னைக்கு 7% ஏறியிருக்கான், 5 நாள்ல பார்க்கும்போது 16% ஏறியிருக்கான். ஆனா அவனுடைய இருக்கிறதுல உச்சம் அப்படின்றது 1600 ரூபாயில் இருக்கு. எத்தனையோ பங்குகளை பாருங்க அந்த இது பேர் என்ன ஜிஎம்ஆர் பவர் இன்ஃப்ரா, அந்த கம்பெனியெல்லாம் கீழே 15 ரூபா போயிட்டு பணத்தை டபுள் பண்ணி விட்டுருக்கானுங்க. அப்ப இந்த நசாரா அப்படின்ற கம்பெனி தற்சமயத்துக்கு நிதின் கா இவங்க ஜீரோதா குரூப்பும் வாங்கியிருக்கு. அப்ப இவங்க திரும்பி ஏறினா ஏன் இந்த பங்கு வந்து 1500 வரக்கூடாது அப்படின்ற மாதிரி நான் யோசிக்கிறேன். ஸோ இந்த நசாரா பங்கு வந்து நான் நேற்று தான் உங்ககிட்ட சொல்லிட்டு இருந்தேன், இதை நான் ஷார்ட் லிஸ்ட் பண்ணி வைக்கிறேன்னு, அதை வாங்கி வச்சுட்டேன். இப்போ எனக்கு அது ஒரு 7-8% லாபத்தில் தான் இருக்கு. இப்போ எனக்கு என்ன தோணுதுன்னா கம்முனு பேசாமல் 10-10% விளையாடுறக்கு இப்படி ஒரு ஸ்டாக்கை வாங்கி கரெக்டாக அந்த ஹை வரைக்கும் வெயிட் பண்ணால் என்ன அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. இது 1500 ரூபா வருவானா வரமாட்டானா அப்படின்ற உங்கள் கருத்து தெரிவிங்க. நிறைய பேர் மேலே வரும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தானே மார்க்கெட்டு, ஒவ்வொருத்தருடைய எண்ணம் தான் மார்க்கெட்டு. அப்போ நிறைய பேர் இவன் மேலே 1500 ரூபா போவான் அப்படின்னு நினச்சிங்கனாக்கா கண்டிப்பாக அப்போ என்னது வந்து வச்சுக்க வேண்டியதான் அந்த ஸ்டாக் ஒரு 1-2 வருஷம்னு. நண்பர்கள் இந்த கெயில் ஷேர் வந்து ரொம்ப நல்லா ஏறி வந்தான் கடந்த ஒரு வருஷத்துல பாத்தீங்கன்னா, அவன் இருக்கிறதே இப்போ உச்சமான ரேட் தான். ஆனா இந்த சமயத்துல ஒரு சின்ன பேட் நியூஸ் வருது, பட் இதெல்லாம் ஒரு பெரிய பேட் நியூஸ் கிடையாது. பட் நியூஸ்னு எது வந்தாலும் அந்த ஸ்டாக் வந்து ட்ரிகர் ஆகி எல்லாத்துக்கும் கண்பார்வையிலும் படும், இவன் கொஞ்சம் கெட்டதா படுறான். நண்பர்கள் இந்த ஜூபிட்டர் வேகன்ஸ் அப்படின்ற கம்பெனி கீழே 53 ரூபா இருந்தவன் இப்ப 397 ரூபா வந்துட்டான். அப்பவும் அடங்கல, இன்னைக்கும் பாத்தீங்கன்னா 5% மேல ஏறிதான் இருக்கான். இதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா நம்மளுக்கு லாஜிக் கரெக்டு தானே, ஒரு கம்பெனி கடன் வாங்குறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸ் வந்துச்சுன்னா உடனே ஷேர் ஏற வேண்டியதான், அதான் கரெக்டான லாஜிக். அந்த கரெக்டான லாஜிக்கை இன்னைக்கு கரெக்டாக பண்ணிட்டான். ஸோ கடன் வாங்குறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸ் வந்துச்சு, உடனே அவன் வந்து இன்னைக்கு 5% மேலே ஏறிட்டான் ஜூபிட்டர் வேகன்ஸ். சரி நண்பர்களே, இன்றைய தகவலில் உங்களுக்கு உதவியாதுன்னு எனக்கு சந்தோஷம், ரொம்ப நன்றி, வணக்கம்.